Hi friends, welcome to Make Neat Achievable. இன்றைக்கி NTA கிட்டேருந்து ஒரு முக்கியமான அண்ட் ஹாப்பி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, நீட்டில் அப்ளிகேஷன் ஃபார்மில் இந்த ஃபீல்ட் தப்பாக பண்ணிட்டேன், அந்த ஃபீல்ட் தப்பாக பண்ணிட்டேன், கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்றது, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இன்றைக்கி வந்திருக்கு. யாரெல்லாம் தப்பான இன்ஃபர்மேஷன் அப்ளிகேஷனில் கொடுத்துருந்தீங்களோ கவலையே படாதீங்க, கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுது. என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா 18th March மார்னிங் ஓப்பன் ஆகுது டில் 20th. 18th to 20th நீங்கள் உங்களுடைய கரெக்ஷன்ஸை அப்டேட் பண்ணிக்கலாம். 20th நைட்டு 11:50 PM வரைக்கும் கரெக்ஷன் விண்டோ ஓப்பனில் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸை அப்டேட் பண்ணிக்கலாம். என்னென்ன அப்டேட் பண்ணலாம்? உங்களுடைய ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் அண்ட் ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடி, இந்த ரெண்டை தவிர நீங்கள் எந்த ஃபீல்டில் என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸு அதையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் பேக்ரவுண்ட் கலர் தப்பாக இருக்குது, நேம் தப்பாக இருந்தது, இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லோரும் ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணி மாற்றணும் அப்படின்னா மாற்றி அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி தவிர எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் உங்களுக்கு தேவைன்னா 20th நைட் 11:50 அப்டேட் பண்ணி அப்ளை பண்ணிவிடுங்க. இது ஒரு ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பி கண்டிப்பாக கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகாது. ஸோ இந்த டைமை கரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், இப்போது ஜெண்டர் மாற்றி அப்லோட் பண்ணாலோ இல்லை கேட்டகரி, சிலர் வந்து ஜென்ரல்னு போட்டிருப்பாங்க, இப்போ ஓபிசி அப்ளை பண்ணியிருப்பாங்க, அப்டேட் பண்ணுவாங்க. சிலர் ஓபிசி இருக்கிறத ஜெண்டர் ஜெனரலுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கரெக்ஷன் இன் ஃபீஸை நீங்கள் பே பண்ணணும், அப்போ தான் அப்டேட் பண்ண முடியும். அடுத்தது, ஃபீஸை ஒன்ஸ் பே பண்ணிங்கன்னா அது ரீஃபண்டும் ஆகாது, அதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்க்கும். தேங்க்யூ.